நாங்கள் கோழி அடக்காத்து குஞ்ச பாதுகாக்க பிராந்து வந்து ராஞ்சி கொண்டு போன மாதிரி சின்ன ரால் வளரடாங்க சங்கத்துல மறைக்கு பிடிக்க கூடாது ரெண்டு மாசம் கழியட்டு வந்து எக்ரிமெண்ட் போடுறீங்க அவன் கணக்கு அமுவாதையும் பருவத்துக்கு வந்து பாஞ்சு அள்ளி எடுத்துட்டு பறந்துடும் இதான் கோழி அடக்காத்துட்டு குஞ்ச பாதுகாக்க இல்லாம பிராந்து கொடுத்தோன்னு பிராந்து ராஞ்சி கொண்டு மரத்துல வச்சு தின்றவன் தான் இப்ப அரசாங்கங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எது தடை செய்யப்பட்ட தொழிலாளத்தான் நான் செய்வோம் நாங்கள அதை மறைச்சி வச்சுக்கிறோம் இன்றைக்கு முல்லைத்தி மரத்தை பாத்தீங்கன்னா லைட் கோஸ் உதவம் பாதிக்கலாது கொக்கிலாவை பாத்தீங்களா தமிழர் லைட் கோஸ் பாதிக்கலாது ஆனா முஸ்லீம் நீங்களும் லைட் கோஸ் கடல் புள்ள இதில் நீங்க வந்தீங்கன்னா ரோட்டுக்கு அங்கே ஒரு கிராமம் இருக்கு அப்படியே உள்ளாட்டு அவ்வளோ பட்ட போலமா இருக்கிற கடல் வழி வச்சு லைட் வச்சு பிடிக்கிற மீன் தடைப்பட்ட தொழில் காலப்போதில் இங்கே வந்து நீங்க முல்லைத்தில பாத்தீங்கன்னா என்ன காசு இல்லாமல் வருவாங்க பொஞ்சாயின கொடியை கொண்டு அடைய வைப்பாங்க இங்கே பார்த்தா பொஞ்சாய கொடி செய்கிறாங்க 2 லட்சம் 3 லட்சத்துக்கு சின்ன மீன் குஞ்சு அங்கே வந்து அள்ளி கொண்டு கொட்டுவாங்க முடியவில்லை மோதார கரைக்கு போனால் மூக்கு வச்சு தான் பொத்தி கொண்டு போகணும் புல்மடை கரைக்கு அப்படி தான் நாத்தம் சுவாரப்புரி வந்தால் சீல் வச்சுனாங்க ஏன்னா போக மாட்டாங்க அங்கே சில சுவாபுரிக்கு இங்கே காசு போயிடும் பேங்குக்குள்ளே அங்கே போக மாட்டாங்க இங்கே எங்களுக்கு வந்து சொப்பின காதியத்தில் புறக்கி பெரியவங்க கொண்டு தடை செய்கிறாங்க கேவதுக்குள்ள வண்டி வளர்க்குறாங்க தடைப்பட பிறகு எங்களை வயல்வெளியெலாம் அழிக்குது ஆ போய் பார்த்தீங்கன்னா ஆக்களோட 4 மடங்கு வண்டி பெருகி போய் நிற்கும் சுவாத கேடு யாருக்கு வருது தமிழ் மக்களுக்கு தான் வருது அவங்க நல்லா இருக்காங்க அந்த சுவாச பண்டி முழுக்க எங்களை கிராமத்துக்கு உள்ளாரு காலப்போதில் பார்த்தா அந்த தமிழ் இந்த மாவட்டத்தில் இருந்து வாழையில 30 வருஷம் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ காடு பூமியாக நாடாக கிடக்கு நிலம் கடல் நிலம் பறி போய் கலப்பு நிலம் பறி போய் வயல் நிலம் பறி போய் இப்போ இக்கட்டான நிலைக்கு ஒரு உயிர் மட்டும்தான் எலும்பு கூட இருக்கு அதுவும் இன்றைக்கு நாளைக்கு ஒன்று தெரியாம கிடக்கு போகிறது எதிர்காலம் எப்படி போகணும்னு தெரியாம கிடக்குன்னு எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இருந்து பார்த்தா மினிஸ்டரோ ஜனாதிபதியோ அல்ல ஒரு எம்பியோ இந்த மாவட்டத்துக்கு வந்தானா இருந்தா தான் அவளுக்கு இந்த கடுப்பு தெரியும் அவர் இருக்கிற கொழும்புல இருக்கிறபடியா ஒன்றும் தெரியல என்ன நடக்குது எப்படி நடக்குது என்னென்றாலும் தொல்லை செய்து இந்த மக்கள் வாழ்ந்தா காணுமானு அப்படின்ட்டா எல்லா மக்களும் ஒருமிக்க விடணும் ஒற்றுமணத்தில் எவருனாலும் தொழிச்சு 3 மக்களும் எப்படினாலும் தொழிச்சு ரெண்டு விடணும் இது அப்படி இல்லை முல்லைத்தி மரத்தில் விசாரத்துக்கு அங்கே ஒரு லைட் அடிச்சு கொண்டு போனா பிடிக்கும் ஒரு கடலில் ஒரு இன்ஜினோட போனால் நேரம் பிடிக்குது இந்த தங்குச்சோல இலங்கை உள்ளா தடை ஆனால் கொக்குலையில் மட்டும் கரவழிக்கு பின்னால் பக்கம் போட்டு எழுப்பான் நான் போய் கேட்டுறேன் சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் அவரில் கூலிக்கு போனப்போ பாட்டு பிரச்சனை வழக்கு வச்ச பண்ண முடியா நானும் வந்து அதில் ஒரு பயனாளி அண்டை தான் நான் அவங்களுக்கு தெரியும் அண்டையிலன்னு சொல்லிவிட சும்மா சொன்னோம் பேசணும் கரைக்கடைக்கு வந்து அடிச்சு தண்ணியில் எதுக்கு பேசணும் நீ கட்ட கிருமி வேண்டாம் அப்போ நான் வந்து கேட்டேன் சார் எனக்கு சரியான சாப்பிட கஷ்டமாக இருக்குது நானும் கொண்டு வந்து தாங்க நாங்கள் தொழிற்சி செஞ்சால் எங்களுக்கு பிசினஸ் அறிவிக்கும் மலைப்படிக்கு வரப்போனோம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இங்கே அள்ளுபட்டு போயிருக்கு இங்கே வராங்க நேருண்டா அவங்கள தொழிலுக்கு நாங்கள் போனால் அடைஞ்சு எங்கட மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா நாங்கள் தொழிற்சதுக்கு வளம் இல்லைன்னு இன்றைக்கு அவங்களுக்கு நிலம் ஒன்றுண்டா கொழும்புல போயிடுவாங்க ஆனால் இந்த கடல் பார்த்துச்சுன்னா நாங்களான சாப்பிடும் நீங்கள் மாரியில் வந்து பார்த்தாதையும் ஆக்கள் எல்லாம் நீர் கொழும்பு கொக்குலாய் சும்மா காகம் பறக்காக கிடக்கும் தாய் புறந்துட்டேன்டா கால் வச்சு நடக்கிறது அவ்வளோ மக்கள் ஏண்டா 6 மாதம் இங்கே 6 மாதம் அங்கே இதே தொழில வந்து நாங்கள் போய் நீர் கொழும்பு செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தருவாங்களா கட்டச்சி மட்டும் நடக்க அவங்க இடத்துல தமிழர் போய் குடியிருந்து தொழிச்சு அனுமதிக்கவே மாட்டான் ஆ இந்த நாளாக தப்பாருங்க கறக்குமான ஆக்கள் எந்த எங்கள் தமிழ் மக்கள் இவங்க கொண்ட வழக்கு வச்சோம் நேவி தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஒரு ஜிஎஸ்ஓ அல்ல ஒரு ஏஜிஓ உள்ளடையில அவங்களுக்கு பாதுகாப்பு அங்கே போகவே இல்லாது இதே தொழில் நாங்கள் போய் தான் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அங்கே வழக்கு வச்சுருக்காங்க எங்களுக்கு வழக்கண்டா குற்றவாளி 2 பேரும் கூண்டில் அணிக்கணும் இன்றைக்கு தமிழ் குண்டு குற்றவாளி தொழிற்சியில சிங்கள குற்றவாளி கரவில் வளர்க்கலாம் இப்போ போன மாதம் தான் ஒருத்தருக்கு 20 கோடிக்கு மீன் பாஞ்சு அறக்குள்ள கேட்க மாட்டே அவன் விளச்சிட்டான் அந்த வழக்கை கொண்டு அவனு இந்த கொண்டு அவன் வச்சுவான் ஹைகோர்ட்டில் கொண்டு வழக்கு போடப்பான் எங்களுக்கு வழக்கு செல்ல முடியாது எங்கட பக்கம் தீர்ந்தாண்டு ஹைகோர்ட்டில் கொண்டு போடுவான் வழக்கு வழக்கை போட்டுக்கொண்டு நாங்கள் கைதி கைதி தொழிற்சியே இல்லாது கோர்ட்டால் வரமாட்டோம் அவங்கள விளைச்சி கொண்டே இருக்கலாம் இதுதான் அரசாங்கத்தை திட்டம் காலப்போகுது நான் முட்டை கொண்டு வலை விட்டு கண்டு இருந்தேன்னா அவையில் அங்கேருந்து போட்டு இஞ்சி நல்லா ஓடி வந்து கூட்டு வலை கடந்து போச்சு இந்த வலை வெட்டு போட்டு அப்போ நான் சொன்னால் புத்தாப்பது வளர்னேன் நீங்கள் எப்படி வெட்டுனானுங்கிறா நீங்கள் வலை விட்டு நாங்கள் போட்டு வரணும் இந்த போட்டில் வந்து கலப்பில் வந்தோன்னே அவுட் மோட்டர் வந்துடும் ஆளி கடல் அதாவது வந்து பெருங்கடலில் சம்மந்திக்கப்பட்டு தான் போட்டு நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு அதமன் தான் இருந்து வெள்ளனையும் வந்து பார்த்தீங்கன்னா 800 போட்டு விடணும் ஒரு போட்டில் 5 பேர் ஆக்கள் அந்த 5 பேர்லேயும் ஒரு போட்டில் 800 போட்டு நீங்கள் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்குள்ளே வேலி போட்ட மாதிரி இருக்கும் அதாவது வந்து நாங்கள் போடுற வலை வந்து பின்னர் 5 மணிக்கு போனால் 26 மணியை போல் ஏற்றிட்டு கரையை வந்துடும் அவங்களும் அப்படி இல்லை கிழமை உள்ள இந்த பள்ளி பாஞ்சாலும் அடுத்த பள்ளி பள்ளிக்கு போக மாட்டோம் வலை கடலில் இன்னைக்கு வர்ற ரால் கூணி சின்ன கிஞ்சம் முழுக்க அரு கருவில் ஊசியை போட்டு குழந்தை கற்பத்திர தாஜமாக தான் இவங்க செய்கிற தொழில் அவ்வளோ கூணியை அழைச்சி கொண்டு போயிடுவாங்க சட்டோரமாக தொழில் போட்டு இஞ்சின் இந்த கடலில் பாவிக்கல ஆனால் அரசாங்கம் மட்டத்தில் இந்த போட்டு இஞ்ச ஓடுது
अलपूटी पुतम बनप नीरकोल इंडल सुंडल साल वाणी कटका मुल तीन मुल्ड पिछले उन्नीपा पिड़ी कारण तनिया तनिया अगर तमन तुच इंजे मूं मकूं तुच अंदर इंजे पिड़ा इतने अगे ओडल इे वे अगे पड़के मतलब वीचिता अगे लाइसेंज इंजे लाइसेंज ओडर मटान इंजे लाइसेंज कुला कूटे अगे तड़पा मुझे पिटा और मुझा ईयर फैन ऐसा फैन मुल्क अगर पाता तमिल मोटर दिल निकल इंजे पाता कड़ल इतना बोट ओडिक सतम कटिका या पूजा पा इंकी मीन से कुछ कड़ल वाड़ी ओके कचेर कोई वाड़ी ट्रक्टर को सुमार ये का वाड़ी ट्रक्टर को नजल अड़ो ओडे ना तड़ तूक ना चावता पड़े अड़ी पड़ता ना उन्हें चावें इनकेड़ा संड पोलसन एवं परण विदानुनवर इतक या कचाल वा वीट पो रुन रुर आले का इन तमी पड़ी अंत अमास पर्व कनता वर्वर तिर मरेजिवर अदान मूल नई ओयि मसपा पेड़ का अट्ठे कुटी संड मुझे तुरंत पिड़पा पेड़ पोलिस वह बिजनसो अल तंग अमेरिका संड पिछड़ा ये रिमांड पड़े अब ये वाले वेटना एंट्री ओर इंडा मुंदा वे कल पेलिस एंट्री पड़े एंट्री एड़केला अमावास सौकाले ट्रक्टर ओडप से प्रेम ताटे ट्रक्टर ओके
சுனாமி அனுதம் வரப்போன்னு சொல்லி எங்களுக்கு வா போடுறாங்க. ஆனா வந்த பயலுக்கு உள்ள டாக்டர் முழுக்க பார்த்தா கரகல்ல மண்ணை கிண்டி கரவலுக்கு அரசாங்கம் கொடு. ஓ வாங்க காற்றோம் வர்றியல்லையப்பா நீங்க ஒருத்தன் வாங்க போவோம் கொட்டந்துக்கிட்டு வருவா இப்ப உங்களை கண்டோன்னு அடிக்கிறதுக்கு என்ன தங்களை ஊழல் முழுக்க தெரிஞ்சிருக்கு. அதுகளைத்தான் நீங்க வீடியோ எடுத்துக்கொண்டு அங்க போட்டு காட்டணும். பாருங்க இலங்கையில என்ன நடப்பாடு நடக்குதுன்னு மக்களை பேட்டி எடுத்து விளங்கினா அவன் சரி செயல்முறையில போய் பார்க்கணும். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அலம்பில் செம்மல் நாய் அதுக்கு அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 4000 கால்டடி கிடக்கு. ஆனா கொக்கலையில நீங்க போய் பாத்தீங்கன்னா 400-500 மிஷின் அடையாளம் கிடக்கு. அவ்வளவுக்கு நாயாத்துல இருந்து இந்தியால ஃபுல்லா மிஷின் ஓட்டுந்தான். காரணம் ரெண்டா மூணு பேர் ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு வாப்படுத்தது சுனாமி அனுத்ததுக்கு நான் போவேல. காரணம் ரெண்டா சிங்கள மக்களுக்கு போய் எடுங்கோ அவங்கள்லாம் இந்த கடலையே நாசம் ஆகிக்கின்றிருக்கிறாங்க. இந்த நாங்க கலப்புக்கு நீர் கொழம்புக்கு போனாங்க போப்புக்கு கண்டல் தாவரத்தை பயன்படுத்த சொல்லி அதே கண்டல் தாவரத்தை வட்டி தாண்டா கொண்டு கூடுவாயிரம் தடி தமிழனுக்கு ஏன்னா எப்படி தும்புறதை கொடுக்குறாங்க. எலெக்ஷன்ல போட்டில் சொன்னா போட்டில் மூண்டு ஒரே மாதிரி பார்க்கும். அவருக்கு ஒரு புள்ள சொத்தியா பிறந்த அந்த புள்ளைய கொள்றதுக்கு ஒரு ராய் ஒண்ணு மாட்டார் வழக்கு தான் போறாரு. எப்படி ஒருவர் தான் ஜாவ மருந்த புள்ளிய வழக்கு தான் அதே மாதிரி தான் இன்றைக்கு தமிழர் சொத்தியா பிறந்து போன மற்ற ரெண்டு பக்கம் நேரா பிறந்துரு இந்த சொத்திய ஒருத்தர் போடு ஒரு மூலையில தள்ளி போடு அது ரெண்டு நேரா பிறந்த ரெண்டு புள்ளைய ஒரே மாதிரி பார்க்கும். இன்னைக்கு சொத்தி புள்ள சொத்தியே தான் கிடைக்கு. அது ரெண்டா தட்டி கேட்காது பாய் பேசாது ஒளிமை நடக்காது இது ரெண்டும் தானே அவருக்கு ஊமை. அப்போ அவன் அப்படியே கட்டும் மற்ற ரெண்டு பிள்ளைக்கும் காதும் கேட்கும் கண்ணும் தெரியும் காலும் விரிக்கும் எந்த இடமும் போய் வரலாம். அந்த பிள்ளைக்கு நாட்டுநாக்கிட்ட எல்லாம் காட்டுறான் இந்த இடத்துலாம் போய் வாண்டு. ஆனால் அந்த சொத்தி சொத்து போல முழுக்க தோப்பனுக்கு ஊனமற்ற பதவியில் சகலத்தை எடுக்கிறாங்க. எடுத்து அந்த ரெண்டு பிள்ளைக்கும் கொடுக்குறான் சுற்றி கொண்டு வாண்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்கட வாழ்க்கை தமிழ நகதிகளாக இருந்து யுத்தம் தீர்ந்து போச்சு யுத்தத்தில் மக்களுக்கு சாமானை கொண்டு வா எங்கே போகுது ஒன்றுக்குமே வருதில்லை.